திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் 3 எஸ்பிஐ ஏடிஎம் மற்றும் ஒன் இந்தியா ஏடிஎம் இயந்திரங்களை கேஸ் வெல்டர் மூலம் உடைத்து சுமார் 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. டெல்லி, ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் தனிப்படையினர் முகாமிட்டுள்ளனர். ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் நிரப்பிய ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. சுமார் 400 கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் திருவண்ணாமலையில் பெட்ரோ வகை ஏடிஎம் மிஷின்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளை நடந்திருப்பதும், ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பதற்காகவே வட மாநிலத்தில் ஜம்தாரா என்ற இடத்தில் பயிற்சி பெற்றிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமில்லாத நேரத்தில் ஏடிஎம் உள்ளே புகுந்து சிசிடிவி கேமராக்களில் கருப்பு மை பூசிவிட்டு கேஸ் கட்டர்களால் ஏடிஎம் மிஷின்களை வெட்டி பணத்தை கொள்ளையடிப்பதோடு கைரேகை சிக்கக்கூடாது என்பதற்காக இயந்திரத்தை தீயிட்டு கொளுத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொள்ளை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருவண்ணாமலை வடக்கு மண்டல் ஐஜி கண்ணன், ஏடிஎம் அலாரம் ஒலிக்காத வகையில் நன்கு தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமான இருக்க குற்றவாளிகள், அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மிஷினில் என்ன மாதிரியான வல்னரபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்து அவங்க செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நடந்த 4 இன்சிடென்ட்டும் ஒரே டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷினில் தான் நடந்திருக்கு.